பிரதமர் பத்தி எந்த யாரும் கேட்கவே இல்லையே. பதினாறாம் தேதி நம்ம மாவட்ட செயலர் சேர் வீட்டுக்கு அது மாதிரி இது வரல. பிரதமர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாபெரும் அம்மாவின் தொண்டர்கள் இயக்கமே அம்மாவுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்டதற்கு முதல் காரணமே அம்மாவின் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜனநாயக முறையிலே போராடி வெற்றி பெறுவது தான், மீட்டெடுப்பது தான். அதுபோல் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவது தான் எங்களுடைய கொள்கை. அதன்படி தான் நாங்கள் 4-3 வருஷமாக செயல்பட்டுருக்கோம். தொடர்ந்து அதே திசையில் பயணித்து அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே கொடுப்போம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவை மீட்டெடுக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை தோற்கடிப்பதன் மூலமாக மட்டும் மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கில் என்னைக்குமே அதிமுக ஜனநாயக முறையில் மீட்டெடுப்பதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஜனநாயக முறையில் மீட்டெடுக்கிறதுனா எப்படி? அது உங்களுக்கே தெரியும். அந்த அந்த வழியில் மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பாங்க, நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்களும் பொது எதிரி திமுக தான் சொல்றீங்க, அதிமுகவும் பொது எதிரி திமுக தான் சொல்றீங்க. அந்த பொது எதிரியை வீழ்த்த நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைப்பீங்களா? ஏன் உங்களுக்கு எதாவது ஆசையா இருக்காங்களா கூட்டணியா போறது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் அம்மாவின் தொண்டர்களோட ஆதரவோடு அவர்களோட தேர்தல் பணியால் மக்களின் ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம். நீங்க இவரும் சரி நீங்களும் சரி, இப்போ புது யுக்தியை ஒன்று நான் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. நான் சொல்லாத நான் ஒரு நாள் கூட அவங்க சின்னமாக வந்ததும் எல்லோரும் இங்கே வருவாங்கன்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் எனக்கு எடுத்து காமிங்க, அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு தான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் மகிழ்ச்சியும் நிறைய கவலையும் தருகிறது பட்ஜெட்னு சொன்னேன். இதுதான் எல்லாத்து உங்கள் கேள்விக்கும் பதிலாகும். சார், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அமமுகவை எப்படி சார் பண்ணினாங்க? ஆக்சுவலாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவங்க சட்ட ரீதியாக போராடி வெற்றி பெறுவாங்க. அவங்க 4 ஆண்டுகள் பெங்களூர் சிறைவாசத்தில் இருந்தப்ப ஜனநாயக முறைப்படி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறதுக்கு தான் நாங்கள் அமமுக ஆரம்பித்தோம். இதில் வந்து எப்படி வழிநடத்துவார்னா, எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க நான் வந்து தனியார் கட்சி ஆரம்பித்து ஜனநாயக முறையில் போராடுறேன், இதில் வழிநடத்துவாங்கன்னா நான் எங்கள் தலைவி வந்து அந்த எங்களுடைய கொள்கையை அதிமுக மீட்டெடுக்கிறது தானே, அதனால் அவங்களுடைய வழி நடத்துவ நடப்போம்னு தானே நான் சொல்கிறேன். ஆ, அதனால் என்ன தவறு இருக்குது? எனக்கு ஒன்றும் தவறாக தெரியலையே. புதுச்சேரியில் காங்கிரஸோடைய அரசு கவிழும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தேர்தல் வருதில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்க தான் செய்யும். அரசியலில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது தானே. இப்போ அந்த ஆட்சியில் உட்கார வச்சவங்களையே அதுக்கு உதவியாக இருந்தவங்களையே எந்த ஊர் அவங்களால உட்காரல, நாங்கள் எம்எல்ஏக்களால் உட்கார்ந்தோன்னு சொல்கிறத தமிழ்நாட்டில் ஓகேதா, அது தவழ்ந்து வந்து ஆட்சி பெற்ற நம்ம டெல்லியில் போய் நின்றுக்கிட்டு இந்தியாவே சிரிக்கிற அளவுக்கு டெல்லி நகையாடுற அளவுக்கு சொல்லக்கூடிய ராஜதந்திரம், அதாவது ராஜதந்திரம்னு உங்கள் தொலைக்காட்சியெலாம் பாவம், நீங்கள் வந்து இங்கே வெயிலையும் மலையிலையும் இதுலேயும் வேர்வையில் நின்று நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் தொலைக்காட்சிகளில் இந்த என்ன சொல்லுவாங்க அது டிபேட், அதில் வந்து சில பேர் சிலர் சார்பாக வந்து உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் அவங்கள்ட்ட கைவிட்டு பெற்றுக்கிட்டு அதை ராஜதந்திரம்னு சொல்கிறாங்க. கரெக்டா? இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு விடைவு கட்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் மத்திய பட்ஜெட்டில் கொஞ்சம் நன்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா?
அத்திப்பூத்த மாதிரி ஏதாவது சில நல்ல அம்மா அம்மா ஏற்கனவே 110 அறிவிச்ச திட்டங்கள் அதை அதே மாதிரி இதில் ஒன்று ரெண்டு நல்லதுதான் இருக்கும். எப்படி ஒரு ஆட்சி 5 ஆண்டு நடக்குது 4 ஆண்டு நடந்ததுன்னா எது தப்பு தாரி அவங்கள மீறி நல்லது நடக்கும்ல அதுதான். காரணம் அவர்கள் எங்கள் கூட வந்திருக்க எம்எல்ஏ இங்கே கூட இன்றைக்கி இது இருக்காது இல்லை பொந்தமல்லி எம்எல்ஏ வந்திருக்காரு இந்த எங்கள் கூட வந்த எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தங்கள் பதவியெல்லாம் துச்சமென மதித்து அவங்க வந்து போராடினாங்க. இதில் எங்களுக்கு தெரியாதா கவர்னர் இவர் ஸ்பீக்கர் வந்து வானலாவிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவங்களை பதவி விட்டு எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கை குழந்தை கூட தெரியும். பதவி பெருசு இல்லை, கொள்கை தான் பெருசு. எங்கள் இயக்கத்தை நாங்கள் தான் மீட்டெடுப்போம்னு சொல்லி எங்களோட நிற்கிறாங்க. ரோட்டில் வந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். ஆனால் இவங்கெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன், தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாங்கள்லாம் எப்பயும் போல மடியில் கடலில் நாங்கள் ரோட்டில் நிற்போம், பொதுக்கூட்டத்துக்கு வருவோம், அது மாதிரி இவங்களை பார்க்க வருவோம். ஆனால் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் இவங்க பதறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க டிடி தினகரன் டிடி என் பேரை கூட சொல்ல தெரியாது புதுசாக டிடி தினகரம்பாங்க சில பேர். அவங்க ஏதோ மத்திய அரசாங்கத்தோட ஆதரவோடு 4 வருஷம் ஆட்சியை முடிவு செஞ்சதை பெரிய சாதனையாக சொல்கிறவங்க, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால நீ கட்சியெல்லாம் கூட வச்சுருக்கிறவங்க, நிச்சயம் அந்த தேர்தலுக்கு பின்பு அவர்கள் நிச்சயம் அவர்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மனக்கோட்டை எதுவுமே நடக்க போகிறதில்ல. அவர்களெல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் வேறு. அப்போ தெரியும் உங்களுக்கு, நீங்களே சொல்லுவீங்க. டிடி தினகரன் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா காற்றை சுவாசிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் எங்கே போய் சேர்ந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால பொறுத்திருக்கிற பார்ப்போம். எந்தெந்த அரசியல் கட்சிகள் வரக்கூடிய தேர்தலில் அமமுகவோட கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு? நிச்சயம் கூட்டணி அமையும். அதெல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்துங்களா, ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டுமே. எல்லாம் வெளியில் தானே வரும். தினகரன் வந்து 7-8 மாதமாக காணும், பதுங்கு குழியில் இருக்கார் அப்படின்னு. கொரோனா நேரத்தில் இன்னும் கொரோனா வந்து முழுசாக விடுபடலை. இந்த காலகட்டத்தில் கொரோனா நேரத்தில் அரசியல் பண்ணணும்னு சொல்லி நம்ம எந்த உயிர்களையும் பழிவாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் உங்களுக்கு தெரியும். பிகினிங்லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், எங்கள் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கவனமாக இருங்க, கூடுமான வரைக்கும் கூட்டம் கூடுவதை தவிர்க்கன்னு சொல்லி வந்தோம். இப்போ தான் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ண தான் நானும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் பதுங்கு குழியெல்லாம் இல்லை, எங்கள் தொண்டர்கள் யாரும் பதுங்கி இல்லை. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, பெங்களூர் பார்டர்லேருந்து சென்னை வரைக்கும் எங்கள் தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்து இருந்து இன்னொரு கதை விடுவாங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்க பார்ப்பாங்க. டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களில் தான் இவங்க கட்சி இருக்குது. மற்றது அந்த அங்கே வந்து அதிக ஆதரவோடு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சி ஆதரவோடு இருக்குது. நீங்கள் பாராளுமன்ற ஒரு தேர்தலில் நாங்கள் சரியாக ஓட்டு வாங்கலைங்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறாங்க. உள்ளாட்சியிலே நாங்கள் 15-17% ஓட்டு எடுக்க வாங்கியிருக்கோங்கிறது தெரியும். இப்போ பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து வருகின்ற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படி ஆர்கே நகரில் நாங்கள் சாதனை படைத்தோமோ அதே மாதிரி அம்மாவின் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் சாதனை படைத்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவோம். நிச்சயம் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வரும். திமுக தப்பி தவி தான் வருங்கிற நிச்சயம் நாங்கள் ஆட்சி வைப்போம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்கனவே ஆண்டவங்களை பற்றி தெரியும். திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன நாடு என்ன கஷ்டப்படுங்கிறது தெரியும். அதுமாதிரி இன்றைக்கி ஆட்சியில் உள்ளவங்களை பற்றியும் தெரியும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தாண்டி நல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும், அது அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய ஆட்சி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நிச்சயம் தேர்ந்தெடுப்பார்கள். அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில் அறிவிப்போம். என்ன அறிவிக்க போகிறோம்ல அப்போ தெரியும். நான் உங்களோட கை கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் போய் எங்கேயா விமர்சனம் தேவைன்னா தான் விமர்சனம் பண்ண முடியும். நான் சில பேர் மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பற்றி பேச வேண்டிய தேவை இருந்தால் நாங்கள் வந்து யாரை பற்றி தேவை இருந்தால் விமர்சிப்போம்.
தேவையில்லாமத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அது போன்ற அரசியல்வாதி கிடையாது. அமமுக வந்து அதிமுகவோட இணைன்னு என்னைக்கு யார் சொல்லிட்டு இருந்தா? நீங்க தான் ஊடகங்கள்ல இப்படிதான் எங்க சித்தி வந்து போன வருஷம் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஆகஸ்ட்ல வராங்க செப்டம்பர்ல வராங்க அது மாதிரி டிடிவிக்கு அவங்களுக்கு இதெல்லாம் நல்ல உறவு இல்ல அவங்க வந்ததும் அவங்க போய் அங்க போய் எங்கயோ போய் இருவாங்க அப்படிங்க நான் தான் சில பேர் கேட்டப்ப நீங்க வந்து அவங்கள பிரஸ் மீட் வருவாங்க அப்ப உங்களுக்கு டிடிவிக்கு எப்படி உறவு இருக்குன்னு அவங்கள கேளுங்க அதால நல்லா இருக்கும் अम्मावीन तोंडर्गल कदर எங்க கட்சியில உள்ள தொண்டர்கள் லட்சக்கணக்கால அவங்க வர போறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு போல காவல் துறை போறோம் கையில ஆதிமுக கூட எடுத்த யாராவது ஒருத்தர் வந்து நான் சொன்னேன்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர் என்றைக்கு அம்மாவின் திருவுருவம் தாங்கிய கொடியை தவிர வேற கொடியை கையில அவர் வந்தாங்களா யாரும் வழி நிறைய பாத்தீங்க இதை வேற 192 கோடி 200 கோடி கொடுத்தவங்க அப்படி சொல்றாங்க கரெக்டா அவங்க எதுக்காக கொடுத்தாங்கங்கறத நான் காலம் பறப்ப சொல்றேன் ஆனால் அங்கே யாராவது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு நீங்களாம் மீடியாவில் இருக்கீங்க கூட்டப்பட்ட கூட்டம்னா காசு கொடுத்து வந்த கூட்டம்லாம் அப்படி நைட்டு வரைக்கும் இன்றைக்கி தங்காது எல்லாம் பிரியாணிக்கும் இதுக்கும் வரும் அங்கே வந்து ரோட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டாங்க தெரியும் நிறைய இடங்களில் ஹோட்டல் கிடையாது சாலைகளில் சாமியானம் போட்டு உட்காந்து பண்ணது எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து அப்படி காசு கொடுத்து வந்தால் அங்கே போய் எங்கேயாவது டவுனில் அங்கேருந்து போய் இப்போ ஒச்சேரியிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் சொல்கிறேன் இடையில ஹோட்டல் கிடையாது டீ கடை கூட கிடையாது அங்கே வந்து தொண்டர்கள் டீ குடிக்கக்கூட வழி இல்லாமல் அங்கே இருந்தாங்க அங்கே வந்து ஒரு மில்லில் போய் உப்புமா செஞ்சு சாப்பிட்டாங்க அதே மாதிரி ஊர்லேருந்து கட்டிட்டு வந்த கட்டி சோறை சப்பாத்தியை நைட்டை இந்த காஞ்சி போன சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டாங்க நான் வரவில்லை கேட்டு வர்றேன்ல நான் பின்னாடி தானே வந்தேன் எங்கள் சித்தி எனக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி அது மாதிரி வந்துட்டு போனாங்க அதில் அவங்க போய் காசு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறது உண்மையிலே பார்க்குறவங்களுடைய சுவாபம் என்னங்கிறது தான் புரியும் அவரை போய் கேளுங்கன்னு தான் நான் பிறகு சொல்கிறேன் நான் எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டே அதே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எம்எல்ஏ ஒன்றி தானா எம்பி தான் ஸ்லீப்பர் செல்ல நீங்கள் நினச்சா அது உங்கள் தப்பு அன்றைக்கி வந்தார் தட்சிணாபுரத்தி கார் எடுத்துகிட்டு எங்கள் சித்தி வரவே இருக்க அது அவர் ஸ்லீப்பர் செல் அன்றைக்கி அங்கே நின்று வரவேற்பு கொடுத்தாரு சம்மங்கி ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவர் ஸ்லீப்பர் ஒன்றிய கவுன்சிலர் இவர் வந்து மாவட்ட துறைச்சாராக இருந்தவர் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அம்மாவுடைய கட்சியை அதிமுக மீட்டெடுப்பதற்காக எங்களுக்காக நல்ல உள்ளத்தோடு அங்கே இருப்பாங்க அவங்க தான் அவங்க யாராருங்கிறத நான் உங்கள்கிட்ட எம்எல்ஏ 18 எம்எல்ஏ தாண்டி இருக்கேன் எம்எல்ஏ தான் நீங்கள் ஒரு கட்சின்னு நினைக்கிறீங்களா இந்த காலாவதி ஆகிடும் எல்லாருக்கும் மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் எம்எல்ஏ கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அம்மாவின் தொண்டர்கள் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் எங்களோடு அணிதிரள்வார்கள் அதை நீங்கள் பாருங்கள் அதாவது நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்க மாட்டோன்னு அவர் அந்த நேரத்தில் உண்மை வரும்ல சொல்லுவாங்கள்ல எல்லாரும் அந்த நேரத்தில் உண்மை வந்துடும் அதேமாதிரி நிலையில் இருக்கிறப்ப அப்படின்னா ஏற்கனவே அவர் வாயால் நாங்கள் அடிமையாக இருந்தோங்கிறாங்க அந்த காலத்தில் நம்மளாம் படிச்சிருக்கோம் புத்தகங்கள்ல இதுலேயே அடிமைகளை உட்கார வச்சு தலைவாழை எல்லாம் போட்டுலாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இப்போ எங்களுக்கு இந்த வீட்டில் உட்கார வச்சு காஃபி கொடுத்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க நிற்க வச்சு கையில் ஒரு கலகத்தை கொடுத்து
கலையத்தில் கஞ்சோ கூட ஊற்றுவாங்க. அதே மாதிரி ஊற்றுனவங்க நாங்கன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் வேற நினச்சிக்கிட்டீங்க ஊற்றி கொடுத்தாருன்னா அதை தான் சொல்கிறார். புரியுதா? அது அப்புறம் நிதானது அடுத்த நாள் சொல்கிறாரு பாருங்க, நான் இவரை சொல்லலை, குளம்னு சொல்லலை, குடும்பம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பேசுகிறதா? நீங்கள் மந்திரிங்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி அது மந்தியானதுக்கப்புறம் புரியுதா? நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டீங்க. அதுதான் எங்களுக்காக தான் பேர் அண்ணாவுடைய புத்தகம் எனக்கு படுத்தா அதில் வந்து வசவாளர்கள் வாழ்கன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கெல்லாம் படித்தா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காகவே நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, உங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிற இதுகளுக்கெல்லாம் நீங்கள் நான் சொல்லலை, இடுப்பு ஒடிஞ்சது சொன்னார்லாம், திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறீங்க. இஞ்சி தின்னது, ரோட்டில் நின்று குறைக்கிறது, கடிக்க வர்றதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் நேரத்தை வீச எனக்காதீங்க. உங்களுடைய இலக்குங்கிறது உயர்வானது, மக்களுக்கு சேவை செய்யணும், அதை நோக்கி பயணிங்கள். நான் சொல்லலைங்க, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த இடத்த சரியான பதில். நீங்கள் அவரை தான் பார்த்து கேட்கணும். என்னை பார்த்து கேட்குற மாதிரி அவர்கள் என்னங்க இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் தானே பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது, நாங்கள் எல்லாரோட்டையும் சாப்பிட்டா தான் இருக்கோம். எங்களை பார்த்து குலைக்கிறவங்கள கூட நாங்கள் வந்து ஒதுக்கி தானே போகிறோம். சரிடா சார், பெட்ரோல் ஒரு விலை உயர்வு, அதே மாதிரி சிலிண்டர் விலை உயர்வுகளாக இருக்குது, வெட்டுநடை போடும் தமிழக மேலே இப்போ ஆட் நிறையா போயிட்டு. நல்லா கரெக்டாக கேட்டுக்கீங்க. நான் இதே மாதிரி விளம்பரம் ஒரு அரசாங்கம் கொடுக்கறதுக்கு பேர் இருக்கு அண்ணா சொல்லியிருக்காருங்க. நீ உங்களுக்குலாம் அண்ணாவுடைய எழுத்துக்கள் நம்ம ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் இது மாதிரி விளம்பரம் கொடுக்கறதுலேருந்து அந்த அரசாங்கத்தோட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு சேரலை. அதனால தான் அவங்க அதை செஞ்சோ அதை செஞ்சேன்னு கொடுக்குறதுலேருந்து அந்த அரசாங்கம் போனி ஆகாது அப்படிங்கிறது தெரிய வருது தம்பின்னு அவர் சொல்லியிருக்காரு. வேணால் நான் எடுத்து அனுப்புகிறேன், உங்கள் நம்பர் கொடுங்க. இதை நானாக சொல்லலை. அதனால் இந்த வெற்று தள்ளாடுகிற அரசாங்கம் கொடுக்கின்ற விளம்பரங்கள் எல்லாம் நீங்கள் இது தள்ளாடுற அரசாங்கம் புரியுதா? அது வெற்றி நட போடலை. நான் தான் சொன்னலை, திருப்பி திரும்ப இடுப்பு ஒடிஞ்சது, இஞ்சி தின்னது, அந்த அரசாங்கம் அது புரியுதா? பரதன் திரும்பவும் அம்மா மரணத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாருன்னா அந்த பிப்ரவரி 15ஆம் தேதி 14ஆம் தேதி திரும்பவும் பரதனாக இருக்கலாம். ஆனால் அவர் ராவணனோட போய் சேர்ந்துட்டார், அதான் பிரச்சனையே அவருக்கு. அவருக்கும் பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை வந்துட்டு. அவர் எங்கே போய் சேர்ந்துருக்காரோ, எங்கே போய் பதவியில் இருக்காரோ அந்த இடத்த தானே சொல்லுவோம். ஆமாம், அதான் அவர் குருமூர்த்தியாக சொல்லியிருக்காரு. என்னுடைய அட்வைஸ் கேட்டார், போய் அம்மா இதில் போய் அவர் தான் அவருக்கு அட்வைசர், அவர் தானே திரு குருமூர்த்தி தானே, அவர் சொல்லி போயிருக்காரு. இப்போ பாவம், இப்போ குருமூர்த்தி இல்லை, யாரும் காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறதா தான் எனக்கு தகவல். மொதல் வரட்டும் சார், அப்புறம் பேசிக்கோ அதை பற்றி. சரி.